நமது ஜெபம் டிவியில் தேற்றும் சத்தம். ஏன் பல நேரத்துல நம்மளால உற்சாகமா இருக்க முடியல, குடும்ப இல்லற வாழ்வில் நம்மளால ஆக்டிவா இருக்க முடியல, நம்முடைய தொழில் வாழ்வு, நம்முடைய விசுவாச வாழ்வு, நம்முடைய பொருளாதார வாழ்வு, இல்லற வாழ்வு எல்லாமே டேமேஜ் ஆகுது, எல்லாமே பாதிக்கப்படுவதன் ஆதாரம் என்னன்னு பாத்தீங்கன்னா மனிதனுடைய ஆன்மா பலவீனப்பட்டு போகிறது. அப்போ இந்த ஆன்மாவை பலப்படுத்த கூடிய ஒரு தெய்வீக நிலைதான் ஆவியானவரோடு நாம் தொடர்பு கொள்ளுகிற ஒரு தேவரகமான ஒரு நிலை. Voice of Comfort every day at 7:30 a.m. Don't miss it on Jebam TV. எபேசியரின் நிருபம் மூன்றாம் அதிகாரம் பதினாறாம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படவும். நாம் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்பட வேணும். இன்னைக்கு வாழ்க்கையில் நமக்கு ரொம்ப முக்கியமாக இது தேவைன்னா சொல்லுங்க பார்க்கலாம், பலன், பலப்படுதல். அது எந்த ஏரியாலன்னா ஆத்துமாவில், உள்ளார்ந்த நிலையில், உள்ளான மனுஷனில். புறம்பான மனுஷன் பலப்படுவதற்கு அநேக உணவு பதார்த்தங்கள் இருக்கிறது இல்லையா, அது எப்போ வேணால் நம்ம தயாரிச்சிக்கலாம். ஃபுட்டு நம்ம எப்போ வேணாலும் நம்ம தயாரிச்சிக்கலாம். வீட்டில் ப்ரொவிஷன்ஸ்லாம் ரெடியாக இருக்குது பாருங்களேன். எப்போ நம்ம தயாரிச்சிக்கலாம். சாப்பிட்ட உடனே ஒரு எனர்ஜி கிடைக்குது, ஒரு பலன் கிடைக்குது, கொஞ்ச நேரம் கிடைக்குது, மறுபடியும் டேங்கை வைத்த ஃபில் பண்ணணும் பாருங்கள். ஆனால் நம்ம கோட்டை விட்ட ஒரு பகுதி எந்த பகுதின்னு கேட்டிங்கன்னா உள்ளான மனுஷன். இந்த உள்ளான மனுஷனை ஸ்ட்ரென்தன் பண்ணுற விஷயத்தில் அதிகமாக நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணாததுனால, கவனிக்காததுனால தான் என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா ஒரு வகையான சோர்வு, ஒரு வகையான நிம்மதியற்ற நிலைகள், சந்தோஷமற்ற நிலைகள், மனதிலே பல வகையான கவலைகள், துயரங்கள், உள்ளத்தில் பல வகையான வலிகள், வருத்தங்கள், வேதனைகள். பல வகையான பாதையில் செல்லும் பொழுது அந்த பாதை சவாலான பாதையாக இருக்கும் பொழுது அந்த சவால்களை சமாளிக்க பலன் இல்லை. பலன் இல்லாதபடியினால் துவண்டு போய் துதிக்க முடியாமல், ஜெபிக்க முடியாமல், ஆராதனைக்கு வந்தாலும் அப்படியே எதையோ பறிகொடுத்த மாதிரி உட்காந்துக்கிட்டு நம்ம ரொம்ப சோர்ந்து உடஞ்சி வாழ்க்கையில் விரக்திகளோடு வாழுகிற அனுபவமாய் மாறிவிடுகிறது. நான் சொல்லுகிறேன், உங்களுடைய உள்ளான மனுஷன் இன்றைக்கு இந்த வேளையில் உறுதியாய் பலப்படுத்தப்பட வேண்டும். உங்கள் ஆத்துமா பலப்படுத்தப்பட வேண்டும். நான் சொல்லுகிறேன், தயவு செய்து அதுக்கும் கொஞ்சம் முக்கியத்துவத்தை கொடுங்க. வயிற்றில் போகிற ஆகாரம் நல்லது, புறம்பான மனுஷன் பலப்படுத்தப்படுவது நல்லது, நல்ல விஷயம். ஆனால் நம்ம வெறும் உடல் மட்டும் இல்லை பாருங்களேன், வெறும் இந்த எலும்பு ரத்தம் சதை கொண்ட, வெறும் இந்த தசை கொண்ட இந்த உடல் மாத்திரம் நாம் அல்ல, இதை பார்க்கிலும் மேலானவர்கள், இதை பார்க்கிலும் மிகவும் விசேஷமானவர்கள். நமக்கு ஆன்மா இருக்கிறது, நமக்கு ஆத்துமா இருக்கு, இதை நம்ம மறந்துடவே கூடாது பாருங்களேன். ஒரு ஆண்டவருடைய வார்த்தையை பிரசங்கிக்கக்கூடிய ஒரு நபர், ஒரு முதிர்ந்த வயது கொண்ட ஒரு பெண்மணியினிடத்தில் ரட்சிப்பின் சுவிசேஷத்தை குறித்து பகிர்ந்து கொள்ளும் பொழுது அவர் சொன்னார், அம்மா உங்களுக்கு ஆத்துமாவை தெரியுமாம்மா அப்படின்னு கேட்டாராம். அந்த அம்மா சொன்னாங்களாம், எனக்கு கோதுமமா தெரியும், ஆட்டாமா தெரியும், மைதாமா தெரியும், ஆனால் இப்போ எல்லாமே ரேட்டு ஏறி போச்சு, எக்கு தப்பா, நீங்கள் ஆத்துமான்றீங்க, அது எங்கே கிடைக்கும்னு தெரியல, சீப்பாக கிடைச்சா சொல்லுங்கள் நான் வாங்கிக்கிறேன். எப்படி இருக்காங்க பார்த்தீங்களா, இது நமக்கு சொல்லும்பொழுது ஒரு நகைச்சுவையாக இருக்கிற மாதிரி இருக்கலாம், ஆனால் இதுதான் நம்முடைய நிலைப்பாடு. ஏன்னா நமக்கு கோதுமை மாவு தெரியுது, ஆட்டா மாவு தெரியுது, மைதா மாவு தெரியுது, ஆத்துமாவை தெரியல.
அது உள்ளதானே இருக்கு, அதை பலப்படுத்தணும், அதை ஊக்கப்படுத்தணும், அதை உற்சாகப்படுத்தணும், அதை உத்வேகப்படுத்தலன்னு சொன்னா அது பலவீனப்பட்டு போகும். அது பலவீனப்பட்டுச்சுன்னா எல்லாமே பாதிக்கப்படும் நம்முடைய வாழ்க்கை. ஏன் பல நேரத்தில் நம்மளால் உற்சாகமாக இருக்க முடியல, குடும்ப இல்லற வாழ்வில் நம்மளால் ஆக்டிவாக இருக்க முடியல, நம்முடைய தொழில் வாழ்வு, நம்முடைய விசுவாச வாழ்வு, நம்முடைய பொருளாதார வாழ்வு, இல்லற வாழ்வு எல்லாமே டேமேஜ் ஆகுது. எல்லாமே பாதிக்கப்படுவதன் ஆதாரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மனிதனுடைய ஆன்மா பலவீனப்பட்டு போகிறது. அப்போ இந்த ஆன்மாவை பலப்படுத்த கூடிய ஒரு தெய்வீக நிலைதான் ஆவியானவரோடு நாம் தொடர்பு கொள்ளுகிற ஒரு தேவரகமான ஒரு நிலை. அந்த நிலைக்கு நம்ம வரணும். அப்ப அந்த நிலைக்கு வரணும்னா கொஞ்சம் டைம் எடுக்கணும் பாருங்களேன். ஒண்ணுமே இல்லை, ஒரு மொபைல் போன் சார்ஜ் பண்றது கூட குறைஞ்சது ஒரு மணி நேரம் ஆகுது, கொஞ்சம் பழைசாயிட்டா ரெண்டு மணி நேரம் ஆகுது. சிலர் மொபைல் போன்லாம் நீங்க பாத்தீங்கன்னா 4 மணி நேரமா சார்ஜ் ஏத்துறோம், ஏறவே மாட்டேங்குது. ஒரு சாதாரணமான ஒரு மொபைல் ஃபோனை கூட ஒரு இடத்துல நம்ம நிலைக்க வைத்து அதை சார்ஜ் ஏற்றி அதுக்கு பிறகுதான் நம்ம அதை உபயோகப்படுத்த முடியும் என்ற ஒரு அடிப்படை உண்மை நமக்கு தெரியுது பாருங்களேன். ஆனால் இந்த விசேஷமான உடலும் நம்முடைய வாழ்க்கையும் நம்முடைய ஆத்துமா பலப்பட்டால்தான் அடுத்த கட்ட நகர்வுகள் அற்புதமாக இருக்கும் என்பதை உணராமல் நம்ம என்ன பண்ணுறோம்னா இதை பலப்படுத்துறதுக்கு நம்ம பிரதானத்துவத்தை கொடுக்கறதே இல்லை. அப்ப இந்த ஆத்மா எப்படி பலனடையும், இந்த ஆன்மா, இந்த ஆவி எப்படி பலனடையும், வேத வாக்கியம் தெளிவாக போதிக்கிறது தேவனுடைய ஆவினாலே மாத்திரமே நம்முடைய உள்ளான ஆத்மா பலப்பட முடியும். நம்ம ஆபீஸ்க்கு போகலாம், 8 மணி நேரம் உழைக்கலாம், கம்பெனிக்கு போகலாம், உழைக்கிறது 8 மணி நேரம், டிராவல் பண்றது ஒரு 2 மணி நேரம் வச்சுக்கிட்டா கூட 10 மணி நேரம் 12 மணி நேரம் உழைப்புக்கு நம்ம முதலீடு செய்யலாம். சமைக்க பல மணி நேரங்கள் நாம் முதலீடு செய்யலாம், படிப்பதற்கு பல மணி நேரங்கள் நாம் முதலீடுகள் செய்யலாம். ஆனால் இதன் மூலம் நம்முடைய ஆன்மா பலப்பட முடியாது. படிப்பது நல்லது, தொழில் செய்வது நல்லது, உழைப்பது நல்லது, எல்லா கடமையும் செய்யறது நல்ல விஷயம் பாருங்களேன், அதனால பயன் உண்டு. ஆனால் அதனால் ஆன்மா பலப்பட முடியாது, அதனால் உள்ளான மனிதன் வலிமையாக்கப்பட முடியாது. அப்படி வலிமையாக்கப்படாததுனால தான் பாருங்க ரொம்ப டென்ஷன் ஆயிடும், கணவன் மனைவி நிறைய சண்டை சச்சரவு வருது, பிள்ளைங்களை அழகாக கைட் பண்ண முடியல, இல்லற வாழ்வு ரொம்ப கசந்து போன மாதிரி மாறிடுது. ஏன்னா உள்ளிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் வராமல், உள்ள நதி வராமல் வேற என்ன ஒன்று ஓடிக்கிட்டு இருக்கு. அப்போது இந்த ஆன்மா ஒவ்வொரு நாளும் கதறிக்கிட்டு இருக்கான், என்னன்னா கர்த்தரை தேடணும், கர்த்தரை நாடணும். ஏன்னா இந்த ஆன்மா அங்கிருந்து வந்தது பாருங்க, இது அவரை நோக்கி கதறிட்டு இருக்கு. அப்ப நம்ம என்ன செய்யணும்னா இதை நம்ம அமர்ந்திருந்து தேவ பிரசன்னத்தில் இந்த ஆன்மா பலனடைய நாம் சில மணி நேரங்கள் செலவழிப்பது மிகவும் மதிப்புக்குரியதும் கனத்துக்குரியதும் மேன்மைக்குரியதுமாயிருக்கிறது. 1000 கடமைகள், வேலைகள், உத்தரவாதங்கள் இருந்தாலும் உள்ளான ஆன்மா அது பலப்பட, அது வலிமையடைய, அது வல்லமை பெற நான் சொல்லுகிறேன், நிச்சயமாக சில மணி நேரங்கள் நீங்கள் செலவழித்தே ஆக வேண்டும். செலவழிக்காத பட்சத்தில் ஆன்மா பலப்பட முடியாது. ஆன்மா பலப்பட முடியவில்லை என்றால் பலவிதமான சவால்களை தாங்கிக் கொள்ள பலன் இருக்காது, பல வகையான சவால்களை மேற்கொள்ள பவர் கிடைக்காது, பல வகையான சவால்களை நின்று சாதித்து மேற்கொள்ள பலன் இல்லாதபடியினால் துவண்டு போய் வாழ்க்கை நிர்கதியாக்கப்படுகிறது. இன்றைக்கு கர்த்தர் நம்முடைய உள்ளார்ந்த மனிதனை பலப்படுத்துவாராக, கர்த்தர் நம்மை வலிமையாக்குவாராக, நம்முடைய ஆன்மாவை நம்முடைய ஆத்துமாவை அவர் பலப்படுத்துவாராக. எத்தனை பேர் அந்த பலப்படுத்தப்படுகிற ஒரு காரியத்தை நீங்கள் வாஞ்சிக்கிறீர்கள் அன்பானவர்களே? இப்ப நான் சொல்றேன், வாரத்துக்கு ஒரு நாள் ஃபுல் சர்வீஸ் அட்டன் பண்ணுங்க. அல்லேலூயா. ஆராதனையே 2 மணி நேரம் தான். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நமக்கு சின்ன வயசுலேருந்தே பக்கத்தில் கடன் வாங்க கற்றுக் கொடுத்துட்டாங்க, அதனால் எல்லாமே கடன் வாங்கி நேரத்தை கூட கடன் வாங்கிக்கிறோம். ஆண்டவரே இன்னைக்கு 2 மணி நேரம் கொடுக்க முடியாது, 1 hour தான் கொடுக்க முடியும். அவர் என்ன சொல்கிறாருன்னா,
நீ ரெண்டு மணி நேரம் நீ அதிகமா கொடுத்தினா நீ அதிகமாய் பெற்றுக் கொள்வாய். நீ எவ்வளவு கொடுக்கிறிய உன்ன நீ அவ்வளவு அதிகமாய் பெற்றுக் கொள்வாய். இப்ப நான் இன்னொன்னு சொல்றேன் உங்களுக்கு, ஒருவேளை பாருங்களேன் 7:30 ஆராதனை, 7:30 ஆரம்பிச்சு 9:30 கரெக்டா முடிஞ்சிடும். அந்த 2 மணி நேரம் ஃபுல்லா உங்களால பார்ட்டிசிபேட் பண்ண முடியலனா 9:30 ஆராதனைக்கு வந்துட்டு 11:30 வரைக்கும் ஃபுல்லா அட்டன் பண்ணுங்க. அல்லேலூயா. ஒரு 2 மணி நேரம் கூட தேவ பிரசன்னத்துல நம்மளால உட்கார முடியாம வர்றதே 7:30னா 8:00, அதுவும் 9:30 முடியறதுக்குள்ள ஏன் செஞ்சு பரபரப்பா போறது என்ற ஒரு நிலைப்பாடு இருக்குமே. ஆனால் நான் சொல்றேன், சாப்பாடுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம், ஆடைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம், எல்லாத்துக்குமே முக்கியத்துவம் கொடுக்கிறோமே, இது எல்லாவற்றையும் வலிமையாக்குறது என் ஆன்மா. இதுக்கு நான் முக்கியத்துவம் கொடுக்கலன்னு சொன்னா பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, பாடி ஸ்ட்ராங்கா இருந்தாலும் பேஸ்மெண்ட் வீக் ஆயிடுச்சுன்னா ஆட்டம் காண ஆரம்பிச்சிடும் வாழ்க்கை. அப்போ அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு பாருங்க, உங்களுடைய உள்ளான மனுஷன்